My name is Sahitya Jagannathan. I will be your host today. Joining me is this very handsome silver fox. வணக்கம். இன்றைக்கி வந்து நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேட் ஆஃப் இந்தியாவோட தேசிய அளவிலான மாநாடு மாதிரி இங்கே வந்து இவங்க கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. இரண்டு நாள் இதில் பல்வேறு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர் இந்தியா அளவில் இருந்தாலும் இன்றைக்கி சென்னை சாப்டர் இதை நடத்துறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நமக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸை நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் கோவிட் காலகட்டத்தில் மிக சவாலாக உணவு நமக்கு இருக்கும்போது ஒரு பக்கம் உணவு பாதுகாப்புக்கு அரசு மூலமாக இலவசமாக நம்ம வந்து அரிசி இதெல்லாம் கொடுத்தால் கூட நம்ம மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அத்தியாவசிய பணியாளர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தங்கு தடையின்றி ஏற்பாடு செய்வதற்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மாநாட்டுகளில் வந்து என்னென்னா, ஒரு பக்கம் நம்ம அரசு சைடில் இப்போ நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நான் சென்றேன். அங்கே வந்து உணவு உற்பத்தியிலேருந்து நம்ம பார்க்குறோம், டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் ஒரு முதன்மை செக்டர்னு சொல்லுவோம் பொருளாதாரத்தில், அதை நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து அதுலேருந்து அரிசி உருவாக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து விற்பனை, அதை ஸ்டோர் பண்ணி விற்பனை செய்யக்கூடியது, அதை எப்படி சோர்ஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வகையான பன்னாட்டு, நம்ம தமிழ்நாட்டு ஸ்பெஷாலிட்டி மட்டும் இல்லாமல் அதற்கான எப்படி பதப்படுத்துறது, அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது, உணவு ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோட இதில் அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது போன்றவை அனைத்தும் உள்ளடங்கும். இந்த கருத்தரங்கு குறிப்பாக நம்மளோட இந்த கருத்தரங்கோட நமக்கு பெருமைக்குரிய விஷயம் ஜூனியர் குப்பண்ணா சார் அவர் தாங்க. அவர் வந்து நம்மளோட பிரசிடெண்ட்டாக இங்கே இருக்கார், கோச்சாராக இருக்கார். இவங்க வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்சஸில் அந்த நாலேஜ் ஷேரிங், ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி இருக்குது அந்த மாதிரி, அதுலேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இது 2 நாள் தொடர்ந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கும் நிறைய பயனுள்ளதாக B2B மாதிரி நிறைய பொருட்கள் எப்படி பாதுகாக்கிறது, குயிக்காக பண்ணுறது போன்றவை எல்லாம் உள்ளடங்கும். என்ன கேட்டிருக்கேன் இல்லை, எப்போவுமே நான் சொல்கிறேங்க, உணவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இன்றைக்கி வந்து 37,000 மேற்பட்ட நம்மளோட ரேஷன் கடைன்னு நம்ம சொல்கிறோம், அது ஒரு ரேஷன்கிறது போர்க்காலத்தில் வந்தது, இப்போ நியாய விலை கடைன்னு சொல்கிறோம். அதன் மூலமாக நம்ம பேசிக் உணவு இலவசமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு மேலே 1 கோடி மக்களுக்கு 2.24 கோடி கார்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அரிசி. அதே மாதிரி பருப்பு, ஒரு கேஜி பருப்பு இதெல்லாம் கூட. இன்னொரு பக்கம் என்னென்னா, உணவை வந்து சத்தான உணவை மாற்றணுங்கிறதுக்கு தான் இப்போ வந்து உலகளவில் எஃபர்ட் போயிட்டுருக்கு. தட் உணவு மட்டும் சத்தான உணவு, ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்தவரை நிறைய பேருக்கு இப்போ இன்னும் டைமில் நன்றாட வாழ்க்கைக்கு ஏதோ பொழுதுபோக்காகவோ டூரிசம்காக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணி நிமித்தமாக கூட ரெஸ்டாரண்ட் போக வேண்டியிருக்கு. சாதாரண ஒரு டீ கடையிலேருந்து மிகப்பெரிய ஒரு கடையில் அது தேவைப்படுறது. ஸோ அந்த மாதிரி இதில் தான் இவங்க சொல்கிறாங்க, கொள்கை ரீதியாக அரசு பல்வேறு கொள்கைகள் வந்து உணவு பாதுகாப்பு தான் ப்ரைமரியாக இருக்கும், அதுக்கப்புறம் சத்தான உணவு தான் நெக்ஸ்ட்டு. ருசியான உணவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, அதை வெற்றிகரமாக செலுத்துறாங்க. பொதுமக்களும் இப்போ நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிட்றது வரவேற்கத்தக்கது. இல்லை இப்போ எல்லாமேங்க, அது அன்றாட நமக்கு அப்படி எப்போவுமே உணவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா அதோட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி சோர்ஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கருத்தரங்கில் எப்படி அதை சோர்ஸ் பண்ணுறது, அதை பதப்படுத்தி வைக்கிறது. ஏன் ஒரு ஷிப்பில் போகும்போது சம்டைம்ஸ் 3 மாதம் பதப்படுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அதற்கான என்னென்ன வசதிகள் இருக்குது, எப்படி பண்ணணும் போன்றவையெல்லாம் இந்த வல்லுநர்கள், இந்த ஃபயர் சைட் சேட் போன்றவர்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கங்க, நம்மளே சைலோஸ் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு சீசனில் நமக்கு உணவு உற்பத்தியாகுது, ஆனால் பல சீசன் நம்ம ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தாங்கன்னா மாம்பழம் சில சீசன் தான் கிடைக்கும், எல்லா சீசனும் கிடைக்கும் வகையில் பண்ணும்பொழுது அதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பாதுகாப்பான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதற்கும் நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான பயிற்சியும் இவங்க வழங்குறாங்க. அந்த பயிற்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 ஸ்க்ரீனில் வருது. ஸோ இதை தொடர்ந்து, இது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கக்கூடாது, தொடர்ந்து எல்லாருக்கும். ஏன் எங்களோட நியாய விலை கடையிலையும் பாதுகாப்பான பொருள், கரெக்டாக இருக்கக்கூடிய பொருளை கொடுக்கறதுக்கு நாங்களும் தொடர் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
ஆமாம், இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க, மனு முதலமைச்சர் சொல்லி நானும் மாண்பு எங்களோட உணவுத்துறை அமைச்சரும் நானும் நம்மளோட MDTNCC-யும் கவர்மெண்ட்டில் போய் சொன்னோம், நமக்கு தேவை வந்து ஒரு சுமார் 34,000 மெட்ரிக் டன் வீட் தேவைப்படுறது, நமக்கு 8,600 தான் கிடைத்திருந்தது, இப்போ 17,100 உயர்த்தியிருக்காங்க. கடந்த வாரம் நம்மளோட உணவு செயலர் மதிப்புக்குரிய சஞ்சீவ் சோப்ரா ஐஏஎஸும் வந்திருந்தார், அவரும் நம்ம நங்கநூல் பகுதியில் கடையை பார்த்தாங்க. இப்போ நமக்கு வீட்டை நிறைய பேர் உட்கொள்கிறதுனால இந்த அதிகரித்தது ஒரு 9 மாநிலங்களுக்கு இந்த மாதிரி அதிகரித்தது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். என்ன? ஆமாம், எப்போவுமே தரம், இதே தரம் எல்லா இடத்துலையுமே எங்களோட இதுலேருந்து. ஏன், நான் நேற்றைய தினம் டிபிசி நேரடி கொள்முதல் நிலையத்தில் இப்போ பாதுகாப்பான கோடவுன் ஆல்மோஸ்ட் 380 கோடவுன் 20 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு தமிழ்நாடு அரசு பண்ணிடுது. அடுத்த கட்டமாக நம்ம வந்து நேரடி கொள்முதல் நிகழ்த்திலையும் தரத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டிரைவ் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்ஸும், அவங்கவுங்க தரத்தினால்தான் மக்களே போகிறாங்க. தரம் இல்லாத ரெஸ்டாரண்ட்னா அடுத்ததே போகிறது இல்லை. ஸோ ஒரு பக்கம் ஒழுங்கு, இன்னொரு பக்கம் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களோட தரத்தை அவங்களே உயர்த்தி நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு அவங்களுக்கு என்னோடய நன்மான பாராட்டுகள். தேங்க்யூ.